ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் தான் ஸ்பெஷல். நம்ம இந்த மீன் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துரலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மத்தி மீனும் கிழங்கா மீனும் எடுத்திருக்கோம். மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் வறுவல், கிழங்காய் மீன் வறுவல் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மத்தி மீன் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடையில கீத்து போட்டுக்கணும். இந்த மாதிரி கீத்து போட்டு நம்ம மசாலா தடவும் போது நல்ல மசாலாவெல்லாம் உள்ளே நல்லா பிடிச்சிருக்கும். அதனால் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்ன மசாலா வேணும்னா, ஜேபி மீன் வறுவல் பொடி, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குருமிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, லெமன் இதெல்லாம் எடுத்துருக்கோம். இதெல்லாம் போட்டு நல்லா மீனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்துட்டு எண்ணெயில் போடும்போது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் மீன் வறுக்கறதுக்கு மேரினேட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் குழம்புக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி மசாலா போட்டு நம்ம கிழங்காய் மீனும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். முதல்லையே சேம் மசாலா, மத்தி மீனுக்கு நம்ம யூஸ் பண்ண மசாலா சேம் மசாலா இதுக்கும் போட்டு வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி இதுவும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சியாச்சு. குழம்புக்கு தலையும் வாளும் கொஞ்சோண்டு குழம்புக்கு எடுத்து வச்சிட்டோம். இப்போ மத்தி மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரெண்டு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த டைப்பில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அதே பிளெண்டர்லேயே நம்ம வந்துட்டு தேங்காயும் தக்காளியும், ரெண்டு தக்காளியும் கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கெட்டி குண்டா வச்சு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்சி வந்தோடனே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், இது மூணும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். லைட்டாக வதங்கிருச்சு, நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப கொஞ்சம் போட்டுவாச்சு. அடுத்தது நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்ச புளிக்குழம்பு பொடி. இது எல்லா புளிக்குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு போட்டால் கொஞ்சம் கெட்டியாக டேஸ்ட்டாக வரும். அதனால் இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு, நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கலக்கி விட்டுறலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு அது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலா செட் ஆனவுடனே புளி பேஸ்ட், நம்ம வீட்லேயே புளி பேஸ்ட் எடுத்து வச்சிட்டோம். அந்த புளி பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடயே வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம், முதல்ல எதுவுமே ஆட் பண்ணல. மசாலாவுக்கும் மீனுக்கும் பத்துற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம்.
புளி பேஸ்ட்டு உப்பு நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ அந்த தேங்காய் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருந்த அந்த பிளெண்டர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதிலோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இது மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம், லைட்டாக கொதிக்குது, இன்னும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ எல்லா மீனும் ஆட் பண்ணியாச்சு, லைட்டாக கலக்கி விட்டுறலாம். லைட்டாக மீன் மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு கலக்கி விட்டுறலாம். கலக்கி விட்டு அது மூடி வச்சிடலாம், அது வேகட்டும் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்குள்ளே நம்ம வந்து கிழங்காய் மீன் இங்கே வறுத்தரலாம். மேரினேட் பண்ணி வச்சது இப்போ வறுத்தரலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மீன் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டு தேங்காய் லைட்டாக போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் வேகறதுக்கு 2 மினிட்ஸுக்குள்ளே வெந்துடும் மீன். தேங்காய் மீன் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இப்போது பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு, முதல்லையே மேரினேட் பண்ணி வச்சனால நல்ல மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக கலராக வந்திருக்கு. இப்போ மத்தி மீன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஒரு 4-5 எடுத்து வறுத்துக்கலாம். மத்தி மீன் பொரியறதுக்குள்ளே கிழங்கா மீன் ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டுடலாம். இப்போ மத்தி மீன் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு, அதிலே மேரினேட் பண்ணி வச்சனால சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல்.